வணக்கம். டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். புனானை சிகிச்சை மையத்திலிருந்து தப்பிச் சென்ற கோவிட் தொற்றாளர் பிடிபட்டார். புனானை கோவிட் சிகிச்சை நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற கோவிட் நோயாளி எகெல்யோகடி பெல்பிடி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மீதோட்டமுள்ள பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஆண் கோவிட் 19 நோயாளி ஒருவரே நேற்றிரவு இவ்வாறு தப்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் மூவர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. அதன்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 54,419 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 774 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி இதுவரையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 46,594 அதிகரித்துள்ளது. மேலும் தொற்று உறுதியானவர்களில் 7,552 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்தோடு கொரோனா தொற்று சந்தேகத்தில் 806 பேர் தொடர்ந்தும் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 273 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இம்மாதம் 31 தேதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை எதிர்வரும் 31 தேதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஆணைக்குழுவின் விசாரணைகள் நேற்றுடன் நிறைவடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 21 தேதி அந்த ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்தது. எனினும் வர்த்தமானி மூலம் அந்த காலம் எதிர்வரும் 31 தேதி வரை நீடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விமான நிலையங்கள் நாளை முதல் மீளத் திறக்கப்பட உள்ளது. சுற்றுலாப் பயணிகளுக்காக நாளை முதல் மீண்டும் விமான நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் மார்ச் மாதம் 19 தேதி சுற்றுலாப் பயணிகளின் வருகைக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. எனினும் முதற்கட்டமாக அண்மைய சில நாட்களாக உக்ரைனில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் நாட்டை வந்தடைவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாளை முதல் சுற்றுலாப் பயணிகளுக்கான சட்டத்திட்டங்கள் தளர்த்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் சுற்றுலாப் பயணிகள் PCR பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றிற்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரிசி, மா, சீனி உள்ளிட்ட 10 அத்தியாவசிய பொருட்களுக்கு 6 மாதங்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கட்டுப்பாட்டு விலை பிப்ரவரி 1 தேதியிலிருந்து 6 மாத காலத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு விலையின் பின்னர் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கென விநியோகஸ்தர்களுக்கான விலை மனுக்கோரல் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிசி, மா, சீனி, பருப்பு, வெங்காயம், கடலை, நெத்தலி, டின்மீன் உள்ளிட்ட 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கே கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். குறித்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நாடு முழுவதிலும் உள்ள சதோசம் மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குரந்தூர் மலையில் தொல்லியல் திணைக்களத்தின் அகழ்வு ஆராய்ச்சியில் துறை சார்ந்த தமிழர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குரந்தூர் மலையில் தொல்லியல் திணைக்களத்தின் அகழ்வு ஆராய்ச்சியில் துறைசார் தமிழர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் கடிதம் அனுப்பியுள்ளார். குரந்தூர் மலையில் ஆதிசிவன் ஐயனார் கோவிலை காலாகாலமாக மக்கள் வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்து ஆலயத்தின் அடையாளங்களை அளித்ததுடன் அப்பகுதியில் தொல்லியல் சிதைவுகள் காணப்படுவதாக தெரிவித்து அகழ்வு பணிகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அறங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கம் மற்றும் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயக்கம் அனுர மானதுங்க ஆகியோருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்.
குறித்த கடிதத்தில் தொல்பொருள் திணைக்களத்தின் ஆலோசனையில் கடந்த திங்கட்கிழமை அகழ்வு பணிகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் தாங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டீர்கள். அதன்போது இந்து கடவுளின் அடையாளங்கள் அளிக்கப்பட்டிருந்ததுடன் அகழ்வு பணியில் ஜால் பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் விரிவுரையாளர்களையோ ஜால் பிராந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தின் ஆராய்ச்சி உத்தியோகத்தர்களையோ உள்வாங்காமல் ஆரம்பித்தமையினால் தமிழ் மக்களும் நானும் மிகுந்த வேதனை அடைந்துள்ளோம். ஆராய்ச்சி பணி வெளிப்படை தன்மையாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். எனவே ஜால் பல்கலைக்கழகத்தினரின் தொல்பொருள் பீடத்தினரையும் ஜால் பிராந்திய தொல்பொருள் திணைக்கள ஆராய்ச்சி உத்தியோகத்தர்களையும் இணைத்துக் கொள்ளும்படி தங்களை கேட்டுக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களில் 50% கொரோனா தடுப்பூசியை இலவசமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ஹெகலியர் ரம்பக்வெல்ல தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் கொரோனா தடுப்பூசி கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் ஹெகலியர் ரம்பக்வெல்ல தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இணையவழியில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள 11 மில்லியன் மக்களுக்கு இலவச தடுப்பூசி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் இந்த தடுப்பூசி நாட்டிற்கு கிடைக்கும். தற்போது 4 தடுப்பூசிகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. தலதா மாளிகையில் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டமைக்கு உக்ரைன் சுற்றுலா பயணிகள் காரணமல்ல. உக்ரைனிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தலதா மாளிகைக்கு செல்வதற்கு முன்னரே அங்குள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை தலதா மாளிகை நிர்வாகத்தினரிடமிருந்து நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். எனவே இந்த விடயத்தில் அனாவசியமாக போலீசாரை தொடர்பு படுத்த வேண்டிய தேவை கிடையாது. 18 மேற்பட்ட அனைவருக்கும் கட்டாய ராணுவ பயிற்சியை வழங்குவது என்ற பொது பாதுகாப்பு அமைச்சரின் அறிவிப்பு வெறும் முன்மொழிவு மட்டுமே. நாட்டில் அரசியல் பின்னணி, நிர்வாகம் மற்றும் அத்தகைய நடவடிக்கையின் அவசியம் ஆகியவற்றை மதிப்பீடு செய்த பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும். வளர்ந்த மற்றும் ஜனநாயக நாடுகளும் இத்தகைய கட்டாய ராணுவ பயிற்சி முறைமையை வழங்குகின்றன. இந்த விடயத்துடன் ராணுவமயமாக்கல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். சஞ்சாரக அமாத்தியான விஷயம் விசால எதிரிகாமேசா பிரகதிசீல வடப்பிலுள்ள கிரியாத்மக. வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இன்று மற்றும் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி உருவாகியுள்ளமையால் வடக்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் இன்று மற்றும் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 28 முதல் பிப்ரவரி 8 இடைப்பட்ட காலப்பகுதியில் வடக்கு மாகாணம் முழுவதும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் வெங்காயச் செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு, வெண்டி பெருநில பரப்பில் உளுந்து போன்ற சிறுதானிய செய்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இது மிகவும் கவலையான செய்தியாக உள்ளது. விவசாயிகள் பலர் தமது அறுவடையை பிப்ரவரி முதல் வாரத்திற்குள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் இந்த மழை அவர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பல பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும், ஊவா மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் அத்திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்வதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் கடனை செலுத்துவதற்காக அரசாங்கம் தேசிய வளங்களை விற்பனை செய்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இந்த ஆண்டு மட்டும் 5-8 பில்லியன் கடனை திரும்ப செலுத்த வேண்டியுள்ளது. இந்த கடனை செலுத்துவதற்காக எண்ணெய் குதங்கள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் உள்ளிட்ட பெருமதிமிக்க வளங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் முயற்சிக்கின்றது. பொது ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் துறைமுகங்களை ஒரு அத்தியாவசிய சேவையாக அறிவித்துள்ளது. அப்படியாயின் அரசாங்கம் என் துறைமுகத்தை விற்க நடவடிக்கை எடுக்கின்றது என கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த காலங்களைப் போன்று பழைய முறைமையிலேயே தற்போதைய ஆட்சி முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரில் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் மேற்கொண்ட பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் திறந்து வைக்கப்படுகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரில் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
விஜய் மகா அமைப்புகளின் நம்பிக்கையை வைத்து வாக்களித்த மக்களுக்கு தொடர்ச்சியாக தோல்விகளை ஏற்பட்டுள்ளன. கொரோனா பரவலை கூட கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கின்றன. நல்ல அரசாங்கம் செய்த நல்ல திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. பேலியகுடம் மெனிங் சந்தை காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் டயர் உற்பத்தி சாலை என அனைத்து நல்லாட்சி அரசாங்கத்தினுடையது. எளிய சிங்களி மற்றும் வியத்மக எனும் பல பெயர்களை கூறி மக்களிடம் வந்து இன்று மக்களை ஏமாற்றியுள்ளனர். சகலினதும் செயற்பாடுகள் செயலாகிவிட்டன. குட்டை கால் சட்டை அணிந்து உக்ரைன் பயணிகள் வரலாற்று சிறப்பு மிக்க சிகிரியா இடங்களுக்கு செல்கின்றனர். இதுபோன்று நல்லாட்சி அரசாங்கத்தில் இடம்பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? வாய்வழிய கதைப்பவர்கள் நாட்டை வெளிநாட்டவர்களுக்கு விற்றுவிட்டனர் என்றும் மக்களில் தூண்டியிருப்பவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க அலரி மாளிகையை உதயங்க வீரத்துங்க எவ்வாறு தனது முகவரியாக இட்டு செயற்பட முடியும்? இவர்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள்? பழைய முறைமையிலேயே ஆட்சியை கொண்டு செல்கின்றனர். பாடசாலை ஆரம்பிக்கப் போவதாக கூறி ஆன்லைன் கல்வி முறைமையை தடை செய்துள்ளனர். ஏன் அதனை செய்தீர்கள்? அரசு ஊடகங்களில் ஒன்றை இதற்காக பயன்படுத்தலாம் அல்லவா? இயலுமானவர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உயர் வர்க்க மக்களின் வரியை இல்லாமலாக்கிவிட்டனர். பணம் இருக்கும் மக்களிடமிருந்து ஏதாவது அறவிட முடியுமான நிலையில் இவர்கள் இல்லாமலாக்கிவிட்டனர். அதனால் கஷ்டப்படுவது சாதாரண மக்கள். சாணி அபேசகர போன்ற நல்ல அதிகாரிகளுக்கு எந்த வரப்பிரசாதங்களும் இல்லை. நியாயமான விசாரணை மற்றும் சரிசம கவனிப்புகளும் இல்லை. கொலை செய்தவர்கள் அவ்வாறு குற்றம் சாட்டப்படுபவர்கள் நாடாளுமன்ற ஆசனங்களில் வந்து அமர்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் மதம் மற்றும் கலாச்சார அம்சங்களை ஒடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இல்லையென தேசிய மரபுரிமைகள் மற்றும் கலை கலாச்சார அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். குரந்தூர் மலை விவகாரத்தில் தமிழ் மக்களின் மனித உரிமைகளை மத உரிமை ஒடுக்கப்படவில்லை என தேசிய மரபுரிமைகள் கலை கலாச்சார அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். குரந்தூர் மலை தொல்பொருள் அகழ்வு பணிகள் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். முல்லைத்தீவு குரந்தூர் மற்றும் மணலாறு படைக்கல் பகுதியில் பௌத்த விகாரிகள் இருந்ததை மற்றும் பௌத்த துறவிகள் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து தொல்லியல் திணைக்களம் அகழ்வு ஆராய்ச்சி நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. தமிழ் மக்களின் மதம் மற்றும் கலாச்சார அம்சங்களை ஒடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது. குறித்த பிரதேசம் தொல்லியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்ற கருத்தினால் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல அனைத்து மாகாணங்களிலும் வரலாற்று சின்னங்கள் புதைந்துள்ளன. தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உண்டு. இந்த விடயத்தில் இனம் மதம் ஆகிய காரணிகளை கொண்டு செயற்பட முடியாது. எதிர்கால சந்ததியினருக்கு தேசிய மரபுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேசிய மரபுரிமைகள் தொடர்பில் பிரத்யேகமாக இராஜாங்க அமைச்சு உருவாக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதத்தில் மரபுரிமைகளை மாத்திரம் பாதுகாப்பது எமது நோக்கமல்ல. அனைத்து இனத்தவர்களின் மரபுரிமைகளும் பாதுகாக்கப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த விகாரிகளை கொண்டு காணி பகிஷ்கரிப்பு இடம்பெறுவதாகவும் தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிடும் கருத்து முற்றிலும் தவறானதாகும். அரசியல் நோக்கங்களுக்காக இவர்கள் இனங்களுக்கு இடையில் தவறான எண்ணப்பாட்டை தோற்றுவிக்கின்றார்கள். குரந்தூர் மலை விவகாரத்தில் தமிழ் மக்களின் மத உரிமைகள் ஏதும் ஒடுக்கப்படவில்லை என தேசிய மரபுரிமைகள் கலை கலாச்சார அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுக முனைய விவகாரத்தில் மெகாடில் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக முனைய விவகாரத்தில் போட்டித்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஏனைய உபாயங்கள் குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இணைய வழியில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுக கிழக்கு முனையம் இலங்கைக்கும் இந்தியாவுடன் உள்ள ஓர் பிரச்சினை இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கு வழங்குவதில் இல்லை பிரச்சினை. அதானி என்ற நிறுவனத்திற்கே வழங்கப் போகிறார்கள் என்ற விடயத்திற்கு பின்னால் உள்ள விடயங்களை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று ரீதியாக கொழும்பு துறைமுகம் முக்கியத்துவம் மிக்கதாகும். மூன்று முனையங்கள் உள்ளன.
JCT-SJD மற்றது இந்தியாவிற்கு வழங்கியுள்ளது. ECD என்பன இதில் உள்ளடங்குகின்றன. இதில் உள்ள ஆபத்து என்னவென்றால், டரான்சிப் எனப்படும் பெரிய கப்பலிலிருந்து பொருட்கள் இலங்கை கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு அதிலிருந்து சிறிய கப்பல்கள் மூலம் சூழவுள்ள நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆகியவற்றுக்கு பொருட்களை பகிர்வது என்ற இந்த விடயத்தில் தான் பிரச்சினை உள்ளது. இந்த உரிமை, இந்த வாய்ப்பு இல்லாமலாக்கப்பட்டு போகின்றது. உலகின் முன்னணி 5 துறைமுகங்கள், அதன் நிறுவனங்கள் ஒருவித தனியார் மயமாக்கல் திட்டத்தில் தான் செயற்படுகின்றன. இவை ஒருபோதும் ஆட்சி செய்யும் முறைகளில் பங்கு பெற்றுவதில்லை. இலங்கை டெலிகாம் நிறுவனத்தை மலேசியாவிற்கு பங்கு வழங்குவது போன்று இது தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல. இயற்கையான கடலாளம் கொண்ட துறைமுகம்தான் கொழும்பு துறைமுகம். இது நாட்டிற்கு போகோள ரீதியாக மூலோபாயம் மிக்க கொடையாகும். அதானி நிறுவனத்திற்கு மும்பை நகரத்திற்கு சற்று அருகாமையில் முந்த்ரா என்ற ஒரு துறைமுகம் உள்ளது. முழுமையாக அதானி நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். இந்தியா துறைமுகங்கள் விடயத்தில் உன்னிப்பாக இருக்கின்றது. கிழக்கு முனையமும் அவதானிக்க முடிகின்றது. இது வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் கிழக்கு முனையத்திற்கு வரும் பெரிய கப்பல் பொருட்கள் பரிமாற்றத்தை நேரடியாக முந்த்ரா துறைமுகத்திற்கு மாற்றி அந்த துறைமுகத்தை மூலோபாயம் மிக்க துறைமுகமாக காலப்போக்கில் மாற்றும் திட்டத்தை தான் அவர்கள் கொண்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்படுவது வரலாற்று ரீதியாக புகழ்பெற்ற கொழும்பு துறைமுகம் பெருமானமற்ற ஒன்றாக மாறும் அபாயம் இதற்கு உள்ளது. இதை நாங்கள் அரசியல் காரணங்களுக்காக கூறவில்லை, மாறாக நாடு என்ற அடிப்படையில் கூறுகின்றோம். கொழும்பு துறைமுகத்திற்கு வரும் 55 வீத பெரிய கப்பல்கள் MSC என்ற கப்பல்களாகும். இந்த MSC என்ற கப்பல் குழுவுடன் அதானி நிறுவனம் ஒரு இணைத்திட்டத்தை ஏலவே செயற்படுத்தி வருகின்றது. அவ்வாறு நோக்கினால் கொழும்பு துறைமுக சகல முனையங்களும் வரும். MSC கப்பல்களில் மொத்த எண்ணிக்கையில் பெரும்பாலானவை, அதாவது 70% பங்கு உரிமம் அதானிக்கு போகின்றது. காரணம், கிழக்கு முனையத்தை அதானிக்கு வழங்கிவிட்டனர். அதன் பிரதான நிறைவேற்று அதிகாரி மற்றும் பிரதான கணக்காய்வு அதிகாரி என்பனவர் அதானி நிறுவனத்திற்கே உரித்துடையது. அவர்கள் தான் இதை நிர்வாகிக்க போகின்றனர். இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழக்கத்தில் உள்ள பிரச்சினை, அதன் சட்ட திட்டங்களும் வரையறைகளுமாக இதுதான் ஆபத்து. MSC கப்பல்களோடு அதானிக்கு இணைப்பு காரணமாக கொழும்பு துறைமுகத்தில் சீனாவிற்கு வழங்கியுள்ள முனைய வருவாய் மற்றும் இலங்கை தனியார் நிறுவன நிர்வாகத்திற்குள் உள்ள அடுத்த முனைய வருவாய் அனைத்தும் அதானிக்கு இலாபங்களை பெற்றுத்தரும். கிழக்கு முனையத்துக்கு இதனால் எந்தவித சர்வதேச போட்டித்தன்மையும் ஏற்பட போவதில்லை. எனவே அதானிக்கு வழங்குவதற்கு முன்னர் போட்டித்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஏனைய உபாயங்கள் குறித்து அரசாங்கம் சிந்தித்திருக்க வேண்டும். இது அரசாங்கத்திற்கு விளக்காமல் இல்லை, விளங்கிக் கொண்டே தெளிவான டீல் மேற்கொண்டுள்ளனர். இது சாதாரண டீல் அல்ல என மெகா டீல் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.